வெல்கம் டு ஹரிணியும் ஆதியும். வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். கரையில் என்ன செஞ்சிச்சு, நம்ம சோப்போ இல்லை தண்ணியோ துணியோ வச்சு தடுப்போம். அதுக்கு பதிலாக கோதுமை மாவு இருக்குது இல்லைங்க, அதை போட்டு தட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அந்த எண்ணெய் விழுந்த இடமே தெரியாது. கோதுமை மாவை சிந்தின எண்ணெய் சிந்தின இடம் அளவுக்கு மாவு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு துணி வச்சு தடிச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் விழுந்ததாங்கிற இடமே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி தச்சிடும். நம்ம ஜோடி இன்னைக்கு விளக்கு வைக்கணுமில்லம்மா, அது வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அது அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரும் சோப்பு போட்டு கழுவுவாங்க. எண்ணெய் ஆயில் போட்டாலும் சுத்தமாகாது. அது வந்து விறகடுப்பு, அப்படி விறகடுப்பு இல்லாதவங்க ரெண்டு தேங்காய் தட்டி எப்படியே தீயை உண்டாக்கி அதில் இந்த விளக்குகளை போட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் புது விளக்கு மாதிரி ஆயிடும். என்ன பிசுக்கு இல்லாம உடல் கட்டாது.